இது படம் அல்ல பாடம், இது கதை அல்ல நிஜம். இயக்குனர் மோகன் அவர்கள் யதார்த்த நிகழ்வுகளை சிறப்பாக படமாக்கி இருக்கிறார். இது படம் அல்ல பாடம், இது கதை அல்ல நிஜம். நடக்கின்ற நிகழ்வுகளைத்தான் அவர் சுட்டிக்காட்டி சிறப்பாக செய்திருக்கின்றார். படத்தில் நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளுமே நேரிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாம் அறிவோம். பல நேரங்களிலே இதற்கான எச்சரிக்கைகளை பெண் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நாம் கொடுத்து வந்தாலும் ஏமாறுகின்ற குழந்தைகள் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தைரியமாக இப்படி ஒரு படத்தை எடுத்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை இயக்குனர் மோகன் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். இது போன்ற விழிப்புணர்வு இந்த படம் பெற்றோர்களுக்கு, பெண்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்குமான விழிப்புணர்வு. இது எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும். அத்தனை பெண்கள் கல்லூரிகளிலும், ஆண்கள் பெண்கள் படிக்கின்ற கல்லூரிகளிலும் இந்த படம் திரையிடப்பட வேண்டும். அதற்கு மாநில அரசு உதவியாக இருக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மாநில அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, இப்படிப்பட்ட செலவு குறைவாக கருத்துக்களோடு எடுக்கின்ற படங்கள் தமிழ் திரையுலகிலே நிறைய எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும். ஏதேதோ படத்துக்கெல்லாம் வரி விலக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த படத்திற்கு வரி விலக்கை கொடுக்க வேண்டாமா? அந்த கோரிக்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல 21 வயது பெண்களுக்கு நிரம்பும் வரை பதிவு திருமணங்கள் நடைபெற்றால் தாய் தந்தையருடைய கையொப்பம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பல ஆண்டுகளாக நாங்கள் வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு பேருக்கு சென்று சேர்ந்தது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த படத்திலே வைக்கப்படுகின்ற அந்த கோரிக்கை, 21 வயது நிரம்பும் வரையாவது பெற்றோர்களுடைய கையொப்பத்தோடு பதிவு திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பது தமிழக அரசால் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த படத்தினுடைய கோரிக்கை பொதுமக்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றியது என்று சொன்னால் இந்த படம் சாதனை படைத்தது என்று அர்த்தம். இந்த விழிப்புணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும் என்று படம் எடுத்திருக்கின்ற படக்குழுவினருக்கும், சிறப்பாக நடித்து ஒரு யதார்த்தத்தை வெளிப்படுத்தி இருக்கின்ற அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற படங்கள் வர வேண்டும், சமுதாயத்திலே மிகப்பெரிய விழிப்புணர்வு வர வேண்டும். என்னை பொறுத்தவரை இந்த படத்தை தமிழகத்திலே எல்லோரும் பார்த்தார்கள் என்று சொன்னால் இந்த படத்திலே காட்டப்பட்டிருக்கின்ற அந்த தவறுகளெல்லாம் எதிர்காலத்திலே நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் நாங்கள் பார்த்த பல வசனங்கள் இந்த படத்திலே இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால், அதாவது யாரோ ஒரு எதிர்மனுவை சென்சார் போர்டிலே கொடுத்து அதையெல்லாம் எடுக்க வைத்திருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு உறுத்தியதென்று நமக்கு தெரியவில்லை. இந்த படத்தினுடைய வெற்றியும் சிறப்பும் என்னவென்று சொன்னால், எதிர்கருத்தை வெளிப்படையாக யாராலும் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு சிறப்பாக இதை படமாக்கி இருக்கிறார்கள். படம் தயாரிக்கப்படும் பொழுதே இது தடுக்கப்படும் என்ற பேச்சுக்கள் நிலவியது. ஆனால் படம் வந்து இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இதுவரை யாரும் எதிர்கருத்தை சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கும் வரவில்லை. அதுவே இந்த படத்தினுடைய வெற்றி. இந்த விழிப்புணர்வு செய்தி எல்லோரையும் சேர்ந்து சென்றிருக்கிறது என்று புரிந்து கொள்ளுகிறோம். இந்த படம் மக்களால் பார்க்கப்படவில்லை, இது கொண்டாடப்படுகிறது என்பதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கச்சத்தீவு வீடுக்கு சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்கார். கச்சத்தீவுக்கு சட்ட போராட்டத்தை வந்து கேட்டு கேட்டு
இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்திலே எல்லோரும் சொல்லக்கூடியது, அதை பற்றி பிறகு யாரும் அதை பற்றி பேசுவது கிடையாது. இது தொடர்ந்த நிகழ்வுகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் மக்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. குடியுரிமை சட்டத்தில் மக்களுக்கு இருக்கிற பயத்தை போக்குறதுனால இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லி, அதாவது போராடுபவர்களை மத்திய மாநில அரசுகள் அழைத்து பேசி அதற்கான தீர்வை காண வேண்டும். ஆனால் போராட்டத்தை நிறுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் விரும்பவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இன்றைக்கு இத்தனை நாட்கள் கழித்து இந்தியா பூராவும் அந்த சட்ட திருத்தத்திற்கான ஆதரவு போராட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள். இந்த ஆதரவு போராட்டம் தான் இன்றைக்கு வன்முறையாக மாறியிருக்கிறது. டெல்லியிலே நடந்திருக்கின்ற இந்த வன்முறை இந்தியா முழுவதும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா? வெகு சீக்கிரம் இதற்கான தீர்வை கண்டு இந்த பிரச்சனையை அரசுகள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து வன்முறையை ஊக்குவிக்க கூடாது. அதுவெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு பொது வழியிலே பேசப்பட்டாலும் ஆங்காங்கே ஏதாவது நடந்து கொண்டுதான் இருக்கும். இப்படி நடத்துவதை நடப்பதை அரசியலாக்க முயற்சித்து அதன் மூலமாக வன்முறை வருவது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனைகளெல்லாம் அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் தான் அதை மாற்ற முடியும். அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் 21 வயது வரையாவது பெண்களுடைய பதிவு திருமணம் தாய் தந்தையர் ஒப்புதலோடு நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும்.